रामार्जनयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भान् साधयामनमध्यमान् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनिप्यमक्षितपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे नमे अस्मद्गुरोर्भगवतोऽस्य नैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिताय वयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीफलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरस्त महदार्पय भक्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तान् हृदयेन परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वधनानुमोदनम् सर्वार्थदम् श्री षटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्सागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुम् तेन्कुरुहूरेन्द्रुम् मरुविनिय वन्पुरुणनेन्द्रुम् அருமறைகள் அந்தாவிசைதான் அடியிலேயே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாவிரைந்தேன் வனத்தாலும் ஏதும் குறைவிலே எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமனிதன் வாய்ந்த மரப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் சந்தமிழ் வேகம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோழை முதலங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மலைகளாயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயன்பால் வளர்த்தை தத்தாய் ராமாந்தன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி சொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருதையர் போன் யாழி நிசை வேத தீயல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேபிராட தீந்து தற்பேரிட ஸ்ரீமத்ரீ குருகேசகிருத்தேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருத்தாஜயாஸ்ருதிசீரூரியுத்தபாரக்கவாத் வியாக்குவன் நிகமாந்தலக்ஷணமுனிர்பத்தாமிருதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஹதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சகசிரஷத்சங்கியகபாஷ்யகாரம் சதாரி நாமான் மகம் பிரபத்யே காலத்தினுடைய பிரபாவம் அப்படின்னு எப்பவுமே நம்மளுடைய பிரவிற்த்திகளில் உண்டாகும். காலங்கிறது எல்லாருக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஈஸ்வரன்னா எல்லாரையும் ஆளக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாருமே காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். காலத்துக்கு கட்டுப்படாமல் எதுவுமே கிடையாது, எந்த வசுவுமே கிடையாது. ஒரு தாமரைப்பூ மலரணும்னா கூட அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. ஒரு பழம் பழுக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல தான் பழம் பழுக்கும். காலங்கிறது எல்லாத்துக்கும் காரணம், சககாரி காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த காலம், இப்போ ஒரு மண்ணிலேருந்து ஒரு பானை பரணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் அப்படின்னு உண்டு. அதுக்கு இத்தனை காலம் பிரதீட்சிக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பார்த்தோம்னா அனாபித் பகவான் காலா அப்படின்னு பிரமாண வச்சாங்க. காலத்தை பற்றி சொல்லும்போது பகவான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஒரு ஈஸ்வரத்துவங்கிறது காலத்துக்கும் இருக்கோ இன்படியாக இருப்பான். இன்னும் எல்லாருக்கும் ஒரு ஆட்டி இருக்கிறது காலம். அப்போ எல்லா வசுக்களுக்குமே காலம் காரணமா இருக்கும்போது நம்மளுடைய சுவாவம் முதலானதுக்கெல்லாம் கூட காலங்கிறது ஒரு ஒரு விதமா காரணமா இருக்கு. சாத்விக காலம், ராஜச காலம், தாமச காலம் அப்படின்னா பிரிச்சுக்கோங்கிற ஆணிக்கத்தில் சொல்லும் போது பிராமே முகூர்த்தி சம்பிராத்தி நிஜராம் பரிசீத்தே பிராம முகூர்த்தத்தில் எழுதுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது சாத்விகமான காலம், தத்துவோத்தரமான காலம் இதே அப்படின்லாம் சக்கியான வரும். மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லும்போது தத்துவோத்தரமான காலம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஒரு சாத்விக காலத்துல நம்ம ஒரு காரியம் செஞ்சு அதுக்கு நல்ல பலன் அப்படின்னு இருக்கும். ராத்திரி வேலை ஒரு 10 மணிக்கு மேல, 11 மணி, 12 மணிக்கு மேல அப்படின்னா அது தாமச காலம்.
இந்த தாமச காலத்துல நம்ம தமோ குணத்துக்கு இடம் கொடுத்து அப்போ படுத்துட்டு தூங்கணும். சாத்விக காலத்துல சத்துவகுணத்துக்கு இடம் கொடுக்கணும். சத்துவகுணத்துக்கு இடம் கொடுத்தா சத்வா சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு ஞானங்கிறது பிறக்கும். தமத்தினாலே சோம்பேறித்தனம் தான் வரும். இப்ப தாமச காலம், அந்த தாமச காலத்துல நம்ம சோம்பேறித்தனத்தை நம்ம வளர்த்துட்டு நம்ம அந்த சமயத்துல தூங்கிடணும். தூங்கினா நல்லது. ஆனாப்பட்ட வியாச பகவானே கூட புராணங்கள் பண்ணும்போது சாத்விக காலத்திலே சத்துவகுணம் பிரச்சனமாக இருக்கும் போது சாத்விகர்களான மனுஷர்களுக்காக பண்ண புராணத்தை சாத்விக புராணம், தாமச காலத்திலே தாமச பிரகதிகளுக்காக அவர் பண்ண புராணம் தான் தாமச புராணம். அப்ப அவரும் அந்த தாமச காலத்துல பண்ணாரா? அதையும் அவரும் தமசுக்கு வசப்பட்டு இருந்த அப்படின்னு சொல்றார். ஏன்னா பகவானே அவதாரமா இருந்தா கூட அவர் ஒரு ஜீவாத்மாவான படினாலே அவருக்கு சத்தரஜ சமஸ்தை அப்படிங்கிறது உண்டு இல்லை? எல்லாருக்குமே வந்து சத்தரஜ சமஸ்தை சர்வவேகம் உண்டு. அதனால அவர் பகவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, தாமசமான காலத்திலே அவர் தாமச புராணம் பண்ண வச்ச தாமச பிரகதி இருக்காரு. சாத்விகமான காலத்திலே சாத்விக புராணம் பண்ண வச்சுக்க, ராஜசமான காலத்திலே ராஜச புராணம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா, காலத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் சகல. அப்படி இருக்கும்போது சகல மாத்திரம் இல்லை, மீற முடியாது. காலத்தை மீறி செய்வது கஷ்டம். எல்லாருமே காலத்துக்கு கட்டுப்பட்டவர். இப்போ இப்ப இருக்கக்கூடிய யுகம்ங்கிறது கலியுகம். அப்போ கலியுகத்தினுடைய சுபாவம் அப்படின்னு என்னதான் இருக்கதான் இருக்கும். நாம அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் தான், வேற வழி கிடையாது. இந்த கலியுகத்தில் இருந்துட்டு கலியுகத்தை ஜெயிக்கணும். கலியுகத்தை ஜெயிக்கணும்னா என்னன்னு கேட்டா, அந்த கலியுக தர்மங்கள்னா கலியுகத்தில் இருக்கக்கூடிய அதர்மங்கள் தான் நிறைய வரப்போகுது. அதெல்லாம் நம்ம கிட்ட வராதபடி நம்ம பார்த்துக்கணுமா? அப்படி நமக்கு அப்படி பார்த்துக்க காலத்தையும் மீறி கலியுகத்தையும் ஜெயிச்சு நம்மளை அதை பார்த்துக்க யாரால முடியும் அப்படின்னா பகவானால் தான் முடியும். நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ண முடியும். நான் பார்த்து சொல்லப்போற கலியுகம் ஒன்றுவின்றிக்கே தன்னடியாருக்கு அருள் செய்யும் அப்படிங்கிற தன்னுடைய பக்தர்களுக்கு பெருமாள் என்ன பண்ணுவாரா, கலியுகம் இல்லாத பார்த்துப்பாரா, கலியுகத்தில் இருக்கவாளுக்கு கூட அந்த கலியுகமே இல்லையே அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் பார்த்துப்பாரு. ஒரு ராத்திரியே வச்சுக்கோ, ராத்திரி 12 மணினே இருக்கும். ராத்திரி 12 மணிக்கே கோயில வந்து அழகான ஒரு உற்சவம் ஒண்ணு நடந்துட்டு வச்சுக்கோங்க, அழகான கோஷ்டி நடந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இந்த தாமசம் தான் மறந்து வரும் மொத்தம். இந்த ராத்திரி 12 மணிக்கே அந்த கோஷ்டியை நிர்ணயிச்சு பெருமாள் பேசி அப்படி இப்படி சூழ தாத்தா 3 வரைக்கும் அப்படி சேமிச்சுட்டு இருக்கும்போது அது வரைக்கும் சத்தகாலம் அப்படின்னு சொல்ல முடியாதானே அது இருக்கும். அந்த மாதிரியாக அதனுடைய காலம் அதனுடைய சுபாவத்தையும் மறந்து நமக்கு வந்து வேற காலத்தில் இருக்கக்கூடிய சுபாவத்தை கொடுக்கக்கூடியதாக ஆக்க முடியும் பெருமாள்னால. கலியுகத்தையும் பிரதேகம் ஆக்க முடியும் பெருமாள்னால. அப்படின்னா என்ன சொன்னா, கலியுகத்தின் நம்மையா வசப்படாதபடி பண்ணி கிருதெய்வ தர்மங்களையும் நமக்குள்ளே செலுத்திருக்க முடியும். அந்த மாதிரியாகத்தான் ஆழ்வார்களே கலிதெய்தி கலியன் திருவங்கையாழ்வார்க்கு கலிதெய்தின்னு திருநாமம். கலியுகத்தை ஜெயிச்சவராங்க கலிதி அப்படின்னு திருநாமம். கலையாமி கலி துவம்சம் அப்படிங்கிற கலியை ஜெயிச்சவர் நம்மாழ்வார். கலியை ஜெயிச்சவர், கலியை ஜெயிச்சவர் யாருன்னா ஆழ்வார்கள் திருவங்கையாழ்வார் நம்மாழ்வார். பரீட்சித்து மகாராஜன் கலியை ஜெயித்தவன் அப்படின்னு பாகவதத்தில் இருக்க சீமன் பாகவதத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, அவன் ராஜாவா வரும்போது கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி துவாபர யுகமா இருந்தது, கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சது. கிருஷ்ணாவதாரம் முடியச்சே கலியுகம் ஆரம்பம். அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் வந்து கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிருச்சுங்கிற கேள்விப்பட்ட உடனேயே தர்மபுத்திரர் வந்து அவரும் ராஜ்யத்தை தான் விட்டுட்டு அவரும் காட்டுக்கு போயிட்டார். சரி நாமளும் பிராணத்தியாகம் பண்ணலாம்னு அப்போ கலிக்கு கொண்டாட்டம் ஆயிட்டான். கிருஷ்ணாவதாரம் போயிட்டு எப்போ தர்மபுத்திரம் போயிட்டாரோ இப்போ நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கலியுகமானவன் உள்ளுக்குள்ள வர கலிபுருஷன் வர. அப்போ பரீட்சித்து மகாராஜன் பரம பாகவதனா இருக்கிறபடினால கிருஷ்ணனுடைய சரித்திரங்களிலே பேசிட்டு இருக்கிறபடினால இந்த கலியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக திக்விஜயம் பண்றான் அப்படின்னு பாகவதம் போடும். அங்கங்க போய் திக்விஜயம் பண்ணி கடைசியில் கலிபுருஷனை கண்டுபிடிச்சிட்டார். கலிபுருஷனை கண்டுபிடிச்சு அவன் கொல்றன்னு பார்க்கும்போது தான் அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்றான். இவருடைய மகாராஜ பரீட்சித்து மகாராஜன் காலில் கலிபுருஷன் விழுந்து சரணாகதியும் பண்ணிட்டான். உடனே பரீட்சித்து மகாராஜன் அபயம் கொடுத்துட்டான். ஏன்னு கேட்டா, இது நவை குடாகேச யசோதராம் பத்தாந்தியமேர்வை பயமஸ்தி கிஞ்சிகளே. இது கிருஷ்ணனுடைய ராஜ்யம்,
அர்ஜுனனுடைய ராஜ்யம் இந்த சனாகதி பகவானுக்கு யாரா இருந்தாலும் அபயம் உண்டு, அதனால அபயம் உண்டு கலிபுருஷன். கலிபுருஷன் வந்து என்னை கொல்லக்கூடாது, சரி நீ இங்க இருக்கக்கூடாது, என் ராஜ்யத்துல கிடையாது அப்படின்னா உன் ராஜ்யத்துல ஒரு அஞ்சு இடத்துல நான் இருந்துக்கிறேன், ஒரு நாலு இடத்துல நான் இருந்துக்கிறேன்னு கேட்டான். சரி நாலு இடம் விட்டு கொடுத்தா அந்த கலிபுருஷனுக்காக. எந்த இடத்துல ஜூதம் பானம் ஸ்ரீஹா சூனா நாலு இடம், எங்க ஜூதம் இருக்கோ சூதாட்டா, எங்க பானம்னு மத்தியபானம் இருக்கும், எங்க துஷ்ட ஸ்திரீகள் இருக்காலும், எங்க ஹிம்சை இருக்கோ அந்த நாலு இடத்துலயும் கல்வி இருக்கக்கூடிய இடம் இருக்கு, நாலு இடத்துலயும் இருந்துட்டோம் பேசணும். அதுக்கப்புறம் கலிபுருஷன் என்ன பண்ணா, நானையும் வாங்கிட்டு இன்னொன்று போட்டு கொடுக்குறேன்னா இன்னொரு இடம் சரின்னு அஞ்சாவதாவது கொடுத்தா, இது நிறைய பைசா தேவையில்லாம எக்கச்சக்க பைசா எங்க சேர்ந்துருக்கோ அங்கே போய் இருந்துக்கோங்க. இதே நமக்கு தெரியும் ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமாக பைசா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கலிபுருஷன் கோலாக வந்து அந்த இடத்துல போகலாம். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்படியாக அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா, பரீட்சித் மகாராஜன் இந்த அஞ்சு ராஜ்யத்துக்கு வேற பார்க்கணும், நிறைய பேர்த்த பைசா சேரக்கூடாது, தன் ராஜ்யத்தில் தூதம் பானம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டான். அப்போ கவி ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார் கலியும் கெடும் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. கலியும் கெடும்னா எப்படி நம்மாழ்வார் கலியை கிடவிட்டார் அப்படின்னா, ஒன்றும் தெய்வம் உலக முடியும் அப்படின்னு அந்த உபதேசத்தினாலே கலியை கிடவிச்சிருக்கார். ஏகப்பட்ட சீனிஸ்வரர்கள் உண்டானதுக்கு நம்மாழ்வார் தான் காரணம் அப்படின்னு முதலே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் அநேக அர்ச்சாவதாரங்களை பாடினாலே இன்னைக்கு 108 திவ்ய தேசம் கணக்கு போட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் திருமங்கையாழ்வார் தானே காரணம். ஆனால் கலியுகத்தை இவர்கள்லாம் கிருதயுகமாக ஆக்கிறாராம். அப்படியாக கலியுகத்தை ஒழிப்பதற்காக, அதாவது கலியுகத்தில் இருந்துமே கலியுகத்தை நாம் கஷ்டப்படாமல் நாம் இருக்கும்படியாக சுவாமி நம்மாழ்வார் நமக்கு அருள் செய்த பாசுரங்கள் இந்த திருவாரூரின் பாசுரங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதை கலியும் கெடும்னு ஆரம்பிச்சு பல இடங்கள்ல சுவாமி நம்மாழ்வார் அதை பத்தி சொல்ற, இதை பத்தி கலியுமே இல்லை கவலைப்படாதோ. கலித்திய கிருதே யுகே ஒரு பிரமாவசனம் கிருதயுகத்தை கூட கலியும் சொன்னார். யாருக்குன்னா எத்து தேசி நாட்சிதா, யார் பகவானை நினைக்கிறையோ அவர் கிருதயுகத்தில் இருந்தா கூட அவனுக்கு கலியுகம், யார் பகவானை நினைக்கிறானோ அவன் கலியுகத்தில் இருந்தா கூட அவருக்கு கிருதயுகம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வைபவத்தை நமக்கு ஆழ்வார் கொடுத்தார். இப்போ அதை பேசக்கூடிய இந்த பாசுரம் இல்லை, இப்போ கடைசி ரெண்டு பாசுரம் பார்க்கணும். மிக்க உலகுகள் தோறும் மேவி கண்ணன் திருமூர்த்தி நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக தொக்க அவரது குழாங்கள் எங்கும் பரந்தனதுண்டீர் ஒக்க தொழுகித்திராகில் கலியுகம் ஒன்றுமில்லையே தொண்டீர் தொண்டீர்களே, நீங்களும் எம்பெருமானை சேவித்தீர்களானால் கலியுகம் ஒன்றுமில்லை. கலியுகம் ஒன்று கிடையாது, கலியுகத்துக்கு பயப்பட வேண்டாம். எல்லாரும் காலத்துக்கு பயந்துடாங்க ஓடிஞ்சுட்டா, யாரை கட்டி நாங்க என்ன சாப்பிட்றது காலம் கெட்டு போச்சு, நாம என்ன பண்றது காலம் கெட்டு போச்சு, இந்த காலத்துல நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சாப்பிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கோமா இல்லையா. ஏன் இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா இந்த காலத்துல இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம எங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். காலத்தினுடைய கோலம் இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு, ஆனால் எம்பெருமானை நம்பினால் இந்த கலியுகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டான்னா, தொக்க அமரர் எங்கும் பிறந்தத சொல்லி ஒக்க தொழுகிட்டார்கள். நீங்களா பாருங்க பல பேர் எப்படியானா பூலோகத்துல எத்தனையோ பேர் போன பாசுரத்துல சொன்ன மாதிரி இங்க பகவரும் மிக்கது உலகே அப்படின்னு சொன்ன மாதிரி பூலோகம் மொத்தமும் சிவீஸ்வரர்கள் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுது. அதனால நீங்களும் எம்பெருமானை ஆசிரியர்கள் அந்த கோஷ்டிகளை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த பாசத்துல என்ன சொல்றாருன்னா, மேல் நோக்கங்களை எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரம்மதேவன், அதுக்கப்புறம் சிவபிரான், அதுக்கப்புறம் இந்திரன், இதனாக இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய லோகத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை தான் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டான்னா, அவரவர்களுக்கு அந்தந்த பதவியை கொடுத்ததே பெருமான் தானே, கிருஷ்ணனை சேவித்துதானே அவர்கள் தான் அந்தந்த பதவியை பெற்றுக் கொண்டார்கள். அதனால நீங்கள் எந்த தேவர்களை சேவிக்கிறீர்களோ அந்த தேவர்களுடைய கதையை எடுத்து பாருங்கள். அவர்களெல்லாம் கண்ணனுடைய திருநேயை அவர்களெல்லாம் ஆசிரியித்து கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே தங்கள் தங்கள் உலகத்திலே இருந்து கொண்டு
தாங்கள் ஆதிபத்தியம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையாலே மனுஷர்களை பார்த்து திருந்தாவிட்டால் கூட பரவாயில்ல, உங்களுடைய தெய்வங்களை பார்த்து தெய்வத்தை பார்த்தாவது நீங்கள் திரும்பி எம்பெருமானை ஆசிரியங்கள் ஆசிரியத்தால் கலியுகம் என்பதை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே லாபம் ஆகிவிடும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். மிக்க அதாவது நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக பக்க அமரர் சுதாமன். நக்கபிரான் சேர்கிறார், இந்திரன் அயன் பிரம்மா இன்னும் யார் யார் இருக்காரோ எல்லாரும் அவர்களுக்கெல்லாம் அந்த பதம் கிடைச்சது எப்படி, யாரா இருந்தான்னு தெரியும். எம்பெருமானை ஆசிரியத்துதானே எத்தனையோ கல்பகாலங்கள் எம்பெருமானை ஆசிரியத்துதான் பிரம்மாண்டு அந்த பதத்தை பெற்றார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது மாதிரி ஆசிரியத்துதான் சிவன்கவர் சிவஸ்தானத்தை பெற்றார், இந்திரங்கவர் இந்த ஸ்தானத்தை பெற்றார். சிவாஷத்துல சொல்லும்போது இந்த இந்திரன் சிவன் பிரம்மா முதலான பெயர்கள் எல்லாம் தேவதத்தாதி நாமங்களை போல வெற்றியை சொல்வதில்லை. தேவதத்தாதி நாமங்கள்ல வெற்றியை சொல்றது இவருக்கு ஒருத்தருக்கு, நம்ம பூலோகத்துல பிறக்கிற ஒருத்தருக்கு நாம ரமேஷன் பேர் வைக்கிற வச்சுக்கோங்க, ரமேஷன் அவருடைய பெயர் அதான் முடிஞ்சுவது. இந்த மாதிரி இந்திரன் அவருடைய பெயர் இல்லை, சிவன் அவருடைய பெயர் இல்லை, அது ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல யார் அடுத்த இந்திரன் வராளோ அவர் தான் இந்திரன் சொல்றது. அதனால இதெல்லாம் வெற்றியை சொல்றது இல்லை, இதெல்லாம் சம்ஸ்தானத்தை சொல்வது. அதனாலே வந்து வேதத்துல சொன்ன இதை மொத்தத்துக்கும் என்கிட்ட அங்க ஒரு பிரச்சனை வந்தது. வேதத்துல இந்திரன் பெயர்லாம் சொல்லியிருக்கேன், இப்ப இந்திரன் இல்லாட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டு வந்தது. அப்ப அந்த வேத மட்டத்தை எப்படி சொல்றது, இப்ப எதுவும் நிச்சயமா நிச்சயமான பிரச்சனை எல்லாம் வந்தது. அதுக்குதான் சிவாச்சியத்துல பதில் சொல்லும்போது அப்படின்னா இல்ல, இந்திரன் எல்லாம் வந்து ஒரு ஆளு சொல்ற பெயர் இல்லை, அதெல்லாம் மொத்தமும் ஸ்தானத்தை சொல்ற பெயர். ஒரு இந்திரன் போனா கூட அடுத்த இந்திரன் வருவார், இவன் போனா கூட அடுத்த இந்திரன் வருவார், கவலை இல்லை அப்படின்னு. தடைமுடியின் செதுமுதனன்று இவர் முதலாம் தரமெல்லாம் அகைய வினைப்பயனாகி அறிந்து விடுபடுகின்ற இவரெல்லாம் வினைப்பயன் இல்லை, அவாவா தன்னுடைய கர்மபலனாக வந்தவா. அப்போ எத்தனையோ கோடி யுகங்கள் இன்பமானை ஆராதனம் பண்ணி பிரம்மாவானவர் அந்த ஸ்தானத்தை பெற்றார், சிவனானவர் அந்த ஸ்தானத்தை பெற்றார் அப்படின்னு தொக்க அமரர் புதாங்கள் அவர்களெல்லாம் கண்ணன் திருமூர்த்தி மேரி கண்ணனுடைய திருமூர்த்தியை ஜெயித்து மிக்க உணர்வுகள் தோறும் எங்கும் பரந்த அப்படின்னு வச்சுக்காங்க. அவர்கள் அவங்க ஆச்சரியமா காரணமா நாம என்ன நிச்சயம் இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். பிரம்மாவானவர் சக்தி லோகத்துல எத்தனை கல்பகாலங்களா இருந்துருக்கார், அந்த மாதிரி எத்தனை யுகமா இருந்திருக்கார். சிவனானவர் கைலாசத்துல எத்தனை வருஷ காலம் இருந்துருக்கார். அதனால நம்மளை காட்டிலும் பல விதத்துல வேணும், நமக்கு ஒரு 100 வயசு, ஆனா அவங்க எத்தனை இதுதான் இருந்திருக்காங்க. அதனால நம்மளை காட்டும் சிரேஷ்டர்களானவர்கள் அவர்கள்லாம், அதனால் அவர்களை ஆசிரிப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்களும் மிக்க உலகங்கள் தோறும் நம்மளை காட்டும் சிரேஷ்டமான தம்முடைய உலகங்கள்ல அவர்கள் எங்கும் பறந்திருந்தது எதனாலே அப்படின்னு கேட்டானா, கண்ணன் திருமூர்த்தி மேவி கண்ணனை ஆசிரியப்படுகிறானே திருமூர்த்தினா திரு விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம். அவாவும் சுபாசிரியமாக ஒரு விக்கிரகத்தை மனசுல நிறுத்தி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் வச்சிருக்காங்க அந்த அந்த ஸ்தானத்துல அவர்களும் வந்திருக்காங்க. எம்பெருமானை ஆசிரியத்தார்கள் வாசம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமூர்த்தியை ஆசிரித்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை ஆசிரிக்க எம்பெருமானை மனசுல பிடிச்சி வைக்கிறீங்க சுபாசிரியன்னு சொல்ல முடியும், ஆச்சரியமாக நிற்காது. தியானம் பண்ணா எம்பெருமானுடைய திருமையை நீ இருந்தா தான் தியானம் பண்ண முடியும். பிரம்மா என்ன நினைச்சாரா, மேல நாபி கவலத்துல முதல் முதல்ல பிரம்மா வந்தபோது அப்போ அப்போ பிரம்மாவுடைய சிந்தையை பற்றி 2-3 சரித்திரம் இருக்கு, சீமன் பாகவதத்துல இருக்கு. அதுல ஒண்ணு, இதுக்கு மூலமான திருவேணியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், பெருமாளுடைய திருவேணியை நான் சேவிக்கிறேன். தான் எங்க வந்தேன்னு பார்த்தா பார்த்தா கமலம் இருக்கு, இந்த கமலம் எங்கேன்னு வந்ததுன்னு பார்த்தா கீழே பார்த்தா அது தண்டு இருக்கு, இந்த தண்டு எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா கீழே பார்க்க முடியும், ஏன்னா ரொம்ப நீளமா போயிட்டே இருக்கு. அவர் தண்டுக்குள்ள புகுந்து போய் பார்த்தா, ஆனா ரொம்ப தூரம் போயிட்டு அவரே திரும்பி வந்துட்டேன், உண்மையை போய் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப என்னதான் பண்ணலாம், இந்த தண்டு எங்கிருந்து வந்தது, இந்த கமலம் எங்கிருந்து வந்தது, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்ப தண்டு இருக்கோ அப்ப தண்டு சாதாரணமா ஏதாவது ஒன்று இருக்கணும், வந்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் தபஸ் பண்ணார். தீர்க்க காலம் தபஸ் பண்ண அப்புறம் பெருமாள் வந்து தன்னுடைய திருமையை காட்டி கொடுத்தார் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. அப்போ பிரம்மாவும் எம்பெருமானுடைய திருமணியை சிரிச்சுதான், ஓ இவர்கிட்டேன்னா நான் வந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சிவபிரானும் எம்பெருமானுடைய திருமணியை சிரிச்சுதா, நக்கபிரானும் அப்படின்னு நக்கபிரானும் ஒன்றுங்கிறது சிவபிரான் அப்படின்னு சொல்ல வழக்கம், பிரானா உபகாரங்கள் அர்த்தம், நக்கன்னா நக்னன் அர்த்தம்.
உபகாரகன்னா அது அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கான், தம்முடைய பக்தர்களுக்கு உபகாரகனா அப்படின்னு வியாக்கியம் பண்ணியிருக்கான். அவருடைய பக்தர்களுக்கு அவர் பெரிய உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. விஷமே வந்தபோது கூட போய் விஷத்தை சாப்பிட்ட பெரிய உபகாரம் பண்ணிருக்காரு. தேவர்கள்லாம் அமிர்தத்தை கடையும் போது விஷம் கொடுத்து இப்போ விஷத்தை எடுத்தோடனே முதல்ல விஷத்தை எடுத்துன்னு இவர்கிட்ட போயிட்டான். அவர் வேண்டாம் இது பெருமாள் அந்த சிந்தையை கொடுக்குறார், பெருமாள் பக்கத்திலே இருக்காரு, அவர்கிட்ட வரக்காம நேர் வந்து அவர்கிட்ட போயிட்டார், இவன் கிட்ட போயிட்டான். நான் விஷம கொடுத்து நீங்க தான் அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணும். அப்ப நக்கவீரன் உபகாரம் பண்ணக்கூடிய இவன் அயன் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் அப்படின்னு அவருக்கு அந்த சாமர்த்தியம் எப்படி வந்தது? அவர் விஷத்தை காட்ட போது கூட அவர் விஷத்திரானே வரக்கூடிய பாதகம் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அச்சுநாத்மகோதி நாமத்தினாலே நாம பிரபாவத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அவர்கள் எல்லாம் கண்ணன் திருமூர்த்தி மேவி எம்பெருமானுடைய திருமூர்த்தி திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்ணி 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 சொரூபத்தை தியானம் பண்ண பிடிக்காமல் அவாரம் திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்ணி அதனுடைய பிரபாவத்தினாலே மிக்க உறவுகள் தோறும் ரொம்ப சிரேஷ்டமாக நீங்க நினைச்சிருக்கக்கூடிய அந்த சத்தியலோகம் அதுக்கப்புறம் கைலாச லோகம் இதன் லோகங்கள் தோறும் எங்கும் பறந்துதான் தொட்டி எத்தனையோ லோகம் இருக்கு. அக்னி லோகம், வாயு லோகம், வருண லோகம், வேறு லோகம், எத்தனை லோகம் இருக்கு? அந்தந்த லோகத்துல எத்தனையோ தேவர்கள், தேவர்கள் கணக்கே பண்ண முடியாது. வேதத்தில் உள்ள தேவதைகளே எக்கச்சக்கம். இது தவிர அநேகம் மேகம் இருக்கிற தேவதை, மகாபாரத்துல ஒரு மேகமும் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த மேகத்துல ஒரு தேவதையா, மேகத்துக்கு மேல ஒரு தேவதை இருக்கு. கீழே ஒருத்தர் பார்த்தா அந்த மேகத்தை பார்த்து பிரார்த்திக்கிறாங்க, மேகமே மேகமே எனக்கு பலன் குடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. இதை பார்த்து மேகத்துல போயிட்டு இருக்கிற அந்த தேவனுக்கு மனசு உருகி போய் இவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கறமே அப்படின்னு மகாபாரத்துல தெரிவித்து என்கிட்ட வந்து கேட்கறானே, மேகதெய்வமே மேகதெய்வமே எனக்கு ஏதாவது புதுவும் கேட்கறான். மழைய தெய்வம்னு சொல்லலையா, வைஷ்ய தெய்வம்னு சொல்லலையா, அது மாதிரி மேகத்தையும் தெய்வம்ங்கிறான், எனக்கு ஏதாவது புதுவும் கேட்கறான் அப்படின்னா அந்த மேகதேவன் என்ன பண்றான், நேர கிருஷ்ணன் கிட்ட போய் என்கிட்ட இப்படி ஒரு தொக்கன் கேட்கறான், அவனுக்கு நான் ஏதாவது கொடுத்த வரணும், எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்கிட்ட கேட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான் மகாபாரதன் கதை. அதனால எல்லாருமே மேவி கண்ணன் திருமூர்த்தி, கண்ணனுடைய திருமூர்த்தியை மேவி மிக்க உலகங்கள் தோறும் இந்த தேவர்கள் தொக்க அமரர் கூடாமல் எங்கும் பறந்தன, எல்லாத்தையும் பறந்து இருக்கிறார்கள். தொண்டீர் தொண்டீர்களே ஒக்க தொழுகிறார்கள் அவர்களுக்கு சமமாக நீங்களும் இங்கே பாகவதரோடு கலந்திருந்து எம்பெருமானை நீங்கள் சேவனம் செய்வீர்களானால் கலியுகம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கலியுகம்ங்கிறது ஒன்றும் இல்லை. சதுர்முக பசுபதி சதமக பிரபுதி சமஸ்தேவ நிகரங்களும் பரமபுருஷ சமாசிரேனத்தாலே லப்த லோகாதிபத்தியர் ஆனார்கள். அவர்களுக்கு அந்த லோகத்தில் ஆதிபத்தியம் கிடைச்சதுக்கு காரணம் எம்பெருமான் அப்படின்னு ஆனவென்று நீங்களும் அவர்களைப் போலே எம்பெருமானை ஆசிரியக்க வல்லீர்களாகும். இக்கலியுகம் ஒன்றும் இல்லையே ஒக்க திருப்பிராஜன் சொன்னவர்கள் சரித்தா அந்த கலியுகங்கள் வந்து இல்லை வெறுமே கலியுகத்துக்கு பயந்துட்டு நான் போய் சிரிக்கிறேன் எல்லாரும் இல்லை இது ஒன்றுமோ அது ஒன்றுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ சொல்லிட்டு கிரகங்களுக்கு பயந்துட்டு கிரகங்களுடைய காலத்தில் விழறாவே கால் விழற இல்லை உங்க காலத்தில் அது கிடையாது. சனீஸ்வரனுக்கு பயந்துடோ இல்லை நவ கிரகங்களுக்கு பயப்படுறதா? இப்போ புதிய ஒரு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா நவ கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு பயப்படுறவா நவ கிரகங்களுடைய கல்வி விழறா? நீங்க ராகு பூஜை பண்ணுங்கோ கேது பிரீத்தி பண்ணுங்கோ ராகு பிரீத்தி பண்ணுங்கோ அப்புறம் சனீஸ்வரன் பிரீதி பண்ணுங்கோ அப்ப அதுக்கு கோயில் இருக்கு சனீஸ்வரன் கோயில் அப்படின்னு ராகுக்குன்னு ஒரு கோயில் கேத்துக்குன்னு ஒரு கோயில் அப்படி இல்லாட்டா சில கோயில்கள் நவகிரகமே முன்னாடி இருக்கும் சுத்த சுத்தம்னு சுத்திடுவான். அந்த நவகிரகங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வேகமா சுத்த முடியும் அவ்வளவு தூரம் பத்து நூறு அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களே சுத்திட்டு இருக்கு. இவன் கிட்ட அவரை போட்டு சுத்திட்டு அவ்வளவு சுத்தி ஒண்ணும் இல்லை. கிரக தோஷத்துக்கு நல்லா கவனிக்கிறோம் வேதத்துல ஒரு விஷயம் அடிக்கிறது நமஸ்தே சுபாமா ஹிந்தீஹி அப்படின்னு வரும். பல பேர் காலில் போய் விழுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மாமா ஹிந்தி என்ன ஹிம்சை பண்ணார், உன் காலில் விழுந்துடுறேன் என்ன ஹிம்சை பண்ணார். இதுதான் கிரகங்கள் காலில் எல்லாரும் விழுறதுக்கு காரணமே சனீஸ்வரனுடைய காலத்தையோ ராகு பகவானுடைய காலத்தையோ பல விழுறதுக்கு காரணம் தயவு பண்ணி என்னை ஹிம்சை பண்ணாரோ உங்க சுபாவத்தை என்கிட்ட காட்டாதோ என்னை ஹிம்சை பண்ணாதோ அப்படிங்கிறது தான் காலில் விழுந்து ஒரு காலையில் ஹிம்சை பண்ண மாட்டேன் நீ காலில் வந்து விழுந்தா போற உங்களுடைய பழைய பாபம் மொத்தத்தையும் செமிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பரமுருஷன் இருக்கிறது தெரியல. பரமுருஷன் ஆப்பார முத்திரையில கூப்பிடற திருமாரி வகையில ஆப்பார முத்திரையில கூப்பிடற
ஆனா அங்க கூட கிரகங்களுக்கு நிலவு சிக்கிட்டு அவரை கூட்டாளர் போக மாட்டேங்கிற மொத்தத்தையும் எல்லா அபராதத்தையும் கிழிச்சிருக்கக்கூடியவர் கஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவர் இது கஷேமத்துக்காக வேற கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாத அப்படிப்பட்ட அபிசந்தி கூட கிடையாது என் பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு கடாட்ச விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு சுகுருத்வம் எல்லாருக்கும் சொல்ற அவர் ஆடவங்க சாதிக்கிற வழி உனக்கு உண்மையே சுகுருத்வங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது என்பதாக சாதிக்கிறது ஏன்னா எல்லாரும் நல்லா ஒரு சிந்தை நாவேட்சத்தை எதிர்த்ததோ பௌனாந்துமோனி நாளம் பிரபோ பவித்துமேக புத்தி ஏவம் சதா ஏவம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடாட்ச விஷயம் உண்டு அதனால பயந்துட்டு போய் வேதத்தில் சொல்றதுன்னா ருத்ரன் முதலான தேவதைகள் விஷயத்துல சொல்றது ருத்ரன் சார்ந்த வேதத்துக்கெல்லாம் காரணமே அவர் வந்து சம்மார மூர்த்தி அவர் அதனால எதுவானாலும் ஒழிச்சுடுவோம் நமஸ்தே ருத்ர மன்யவா புதோ தேசமே ஏ ருத்ர அம்மா தே மன்யவே உங்கள் கோபத்துக்கு நமஸ்தே இப்படிதான் வருவது புதோ தேசமே உங்களுடைய அர்த்தத்துக்கு நமஸ்காரம் உங்களுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் இப்படிதான் வருவது அப்போ பயந்துட்டு போய் தான் பலர் தேவதைகள் காலில் விழுந்து நீங்க இதுக்கு இதுக்கு பயந்துன்னு அதுக்கு பயந்துட்டு நீங்க சனீஸ்வரனுக்கு பயந்துட்டு சனீஸ்வரன் காலில் இருந்த மாதிரி கலியுகத்துக்கு பயந்து கலியுகர் காலில் கலிபுருஷன் காலில் வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேணும் ஒரு பயம் கிடையாது எந்திரமாடையை வந்து சேமித்தால் கலியுகம்னு நீங்க பயப்பட வேண்டிய வஸ்துக்கள்லாம் ஒண்ணுக்கும் பயப்பட வேணாம் அபிசீகை எத்தான் இது அவதி தானாம் பயம் பயாபயம் இத்தாயினாக ஜெகதி என் விதேசேஸ்திதா அப்படின்னு பெருமானை சேவிச்சா அபயத்தவர் வேற கிடையாது பயங்கிறதே கிடையாது பெருமாளை விட்டு இருக்கிறவர்களுக்கு பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு அபயந்தவர் பயம் கிடையாது பெருமாளை விட்டு இருக்கிறவர்களுக்கு பயந்தவர் அபயம் கிடையாது ஏன்னா என்ன ஆனாலும் கம்ப்ளீட் அபயங்கிறது வரப்போறது இல்லை பயம் கலந்துதான் வரப்போறது பயாபயம் இதாயினா லோகத்துல பயத்தையும் அபயத்தையும் கொடுக்குவான்னு பேர் வச்சு இருக்கக்கூடிய தேவதைகள் நிறைய பேர் இருக்கா பயத்து தான் கொடுப்பார் அவர் அபயத்து தான் கொடுப்பார் அப்படின்னு தனீஸ்வரன் உதாரணம் ஒரு கெட்ட பேர் இருக்கு அப்புறம் சில பேருக்கு நல்ல பெயர் இவன் நல்ல என்ன பண்ணுவா அப்படின்னு சில பேர் சில ஸ்தானத்துல இருந்தா நல்லது பண்ணுவா இந்த ஸ்தானத்துல இருந்தா நல்லது பண்ணுவா அந்த ஸ்தானத்துல இருக்கா நல்லது பண்ண மாட்டா அப்படின்னு இருக்கு இப்படி பயாபய விதாயிகளாக லோகத்துல யார் யார் இருந்தாலும் அவள் என் இதேச்சிட்டா யாருடைய கட்டளைக்கு அவளா இருந்துருக்கான் யாருக்கு கட்டுப்பட்டு அவளா பயாபயத்தை கொடுத்துருக்கான் தனீஸ்வரன் இப்படி பயத்தை கொடுக்கறேன்னா பயத்தை கொடுக்கும்படி எப்படினோடைய கட்டளை இல்லை இல்லாம வச்சுக்கோங்க தனீஸ்வரன் இந்த பயத்தை கொடுக்கலாம் லோகத்தை எடுத்து திருத்தது ஏற்கனவே அவனும் கைவிட்டு போயிடுவானே எல்லாரும் சனீஸ்வரனும் மற்ற பேர் பயந்து கை உட்காந்துருக்கானே இல்லை எல்லாரும் ஏன் மாட்டேன் சரி அப்படின்னு இல்லாட்டா இவனுக்கு பயம் விட்டு போயிடும் அதனால நீ பயத்தை கொடுத்துன்று அப்படின்னு அவரை வச்சிருக்க நீ அபயத்தை கொடுத்துன்று அப்படின்னு இவரை வச்சிருக்க இல்லை அப்போ பயாபயம் இதாயினா ஜெகதி என் இதேசே சீதா அவருடைய கட்டளை தான் எல்லாரும் இருந்தது சதேதத் அதிலங்கித திருவினசம்பு சக்ராதிக்கம் சரி இந்த பயாபயத்தை கொடுக்கவா கூட பிரம்மாவுக்கு கீழதான் இருக்கா சிவனுக்கு கீழதான் இருக்கா அப்படின்னு சொன்னாலேன்னா அவளுக்கும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மேல இருக்கக்கூடியவர் அதிலங்கித திருவினசம்பு சக்ராதிக்கம் அப்படிங்கிற திருவினா பிரம்மா சம்பூர்ண சிவன் சக்கரன இல்லை பிரம்மா இல்லைன்னு சிவன் தானே பெரியவாளை நினைச்சிட்டு இருக்கோம் லோகத்தில் இருக்குவாடே கூட இந்த கிரக தேவதைகள் இருக்காங்க நவகிரக தேவதைகள் அந்த மாதிரி அப்புறம் குபேரன் அந்த மாதிரியான தேவதைகள்லாம் நிறைய தேவதைகள் இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியும் இப்ப நவகிரக தேவதைகள் குபேரன் முதலான தேவதைகள்னா கூட இந்த மும்மூர்த்திகளுக்கு வசப்பட்டவர்கள் தான் எல்லாமே சொல்றாங்க தேவர்கள் எல்லாமே அப்படிதான் வச்சிருக்காங்க எல்லாருமே தேவதைகளுக்கு ஒரு விருந்த வச்சிருக்காங்க சிவன் பிரம்மனா வசதி அப்படின்னு வச்சிருக்கேன் நீங்க எந்த தேவதைகளை சிவனோ பிரம்மாவோ இல்ல விநாயகரோ யாரோ வசத்தின்னு சொல்றாலோ அவளுக்கும் மேல எடுக்கக்கூடியவன் என்று சதேசத்துக்கு அச்சீர் ஏன்னு கேட்டா இந்த சனீஸ்வரன் முதலானவர்களுக்கெல்லாம் பயந்துட்டு சிவபெருமான் கிட்ட போற அப்படின்னு வச்சுப்போம் இப்ப என்ன கேட்டா சனீஸ்வரனை பயம் கொடுக்க முடியாது சிவபெருமான் கிட்ட அபயம் கொடுக்க முடியாம பண்ணவன் எம்பெருமான் தான் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ அப்படிப்பட்ட ரமாசகம் அஜீமகே அப்படிப்பட்ட எம்பெருமானே எத்தனை தடவை என்ன வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி சிமத்து ரங்க தெரியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்போம் அப்படிங்கிற தேசிகளுக்கு ஒரு பெரிய பயம் ஒரு பெரிய பயம் வந்த போது தேசியத்தே பெரிய பயம் எனக்கு இந்த பயம் இருக்கக்கூடாது பயம் சமய அப்படிங்கிற என்னுடைய பயத்தை எல்லாம் போக்குறிச்சு அப்படிங்கிற தேசியத்துக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இல்லை அதுதான் பெரிய பயம் நீ திருப்பி வர வேண்டாமா இந்த
Vayam samaya rangatamni anitara bhilasha sukritam sriyam bahulaya prabho chitta vipaksha munmulaya சீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ சிறியம் அது சீரங்க ஸ்ரீ சீனம் ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு சொல்லுவோம் சீரக ஸ்ரீ அது இருந்தாலே பாகவதில் இருக்கிற விஷயம் அது இருந்தாலே வைஷ்ணவங்கிறது இருக்கும் சீரக ஸ்ரீனு ஒன்று இல்லாட்டம் வைஷ்ணவமே ஒன்று கிடையாது அதனால நீ திருப்பி சீரகத்துக்கு வந்து அந்த சீரக ஸ்ரீ வளர்க்க வேண்டாம் சீரகத்தில் இருக்கிற பயத்தை போக்கடிக்க வேண்டாம் எனக்கு தெரியுது அதுதான் பெரிய பயம் ரங்கநாதன் திருப்பி சீரகத்துக்கு வரலைன்னா சீரக ஸ்ரீ வளரலைன்னா அப்புறம் என்ன லோகத்தை ஒன்றுமே கிடையாது அப்ப ராமானுஜர் இத்தனை பண்ணியும் நம்மாழ்வார் இத்தனை செய்யும் நாகரஞ்சர் செய்யும் பிரயோஜனம் இல்லாத அதனால பயம் சமய மனிதரா விகாசம் சிறியம் பகுடைய பிரபு சித்த விபக்ஷம் உண்மையுடைய ஆச்சரியர்களுக்கு விபக்ஷமா இருக்கிறதெல்லாம் உயிர்ச்சிடு ஸ்வயம் சமுதிதம் பகு நீதானே சீரகத்துக்கு வந்த முதல்ல சீரக நீ வந்த போது நாங்கள் கேட்டோம் திருமணி நீ சீரகத்துக்கு வந்தது நீதானே சத்தியலோகத்தில் அவதாரம் பண்ணி திருப்பாக்கடத்தில் அவதாரம் பண்ணி சத்தியலோகத்தில் இருந்து அயோத்தியில வந்து இருந்து அதுக்கப்புறம் லங்கைக்கும் போகாமல் சீரங்கத்தில் நீ வந்திருந்து நீதானே நாங்களா கேட்டோம் அப்போ ஸ்வயம் திருத்தமாக ஒரு திருவேணி எடுத்துட்டு ஸ்வயமாகவே தானே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க நீ மறுபடியும் நீ ஓடினா என்ன அர்த்தம் அதை நீ அனுபவம் பண்ண வேண்டாமா இல்லாட்ட அந்த திருவேணி இருக்கு நாங்கள் கேட்காம அந்த திருவேணி அது எங்களுக்கு உபயோகப்பட வேண்டாமா தவ நிஷாமயத்தான் வயம் திருத்தத்தில் இருந்து பூமி சென்று நினைக்கிறது இந்த பூமியிலேயே மோட்சம் கிடைக்கும் நாங்கள் பார்க்க முடியும் மோட்சம் வேண்டாம் பூமியே போகணும்னு ஒன்னு சேமித்து நடிக்க வேண்டும் அது எங்களுக்கு கிடைக்க வேண்டாமா கேட்க அப்ப தேசியனை பொறுத்த வரைக்கும் பயம் எதுன்னா சீரங்கத்துல ரகநாதன் இல்லைங்கிறதே அவருக்கு பெரிய பயம் வேற பயமே கிடையாது வேற அத்வைத்தி எல்லாம் வாதம் பண்ணி உன்னை ஒழிச்சுடு உங்க மயத்தை ஒழிச்சுடுன்னு சொல்றதுக்கெல்லாம் பயப்படுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்வதந்த சுதந்திரான படினாலே எத்தனையோ பேர் வாதம் கட்டி வந்து உன்னை ஒழிச்சுடுவேன் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் எதுக்கும் பயம் இல்லாமல் தெய்வமாக சீரகத்தில் வந்து சததூஷணி பண்ண சுவாமி தேசிகன் பயந்த ஒரே விஷயம் பெருமாளே வந்து இந்த மாதிரி சென்று பிடிச்சிட்டாரு என்பதுதான் அதனால பெருமாள் கிட்டையே பிரார்த்திக்கிற அதனால சகல பயத்துக்கும் நிறுத்தி அபயங்கிறது எதிர்வாழ் கிட்ட இருக்கிறதுனால அது சமம் அப்படின்னு வந்திருக்கு அதனால நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தேவதைகள் கூட எம்பெருமானை ஆசிரித்து அந்தந்த தேவர்களாக இருக்கிறார்கள் அதனால முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ற அழுவார் தொண்டீர்கள் ஒக்க தொழுகி தொண்டீர் ஒக்க தொழுகிற்றீர்கள் கலியுகம் வந்துடுது எதுக்கும் பயப்பட வேண்டாம் கலியுகத்துக்கு கூட பயப்பட கலியுகத்துல மொத்தம் இத்தனை ஆட்சி படைக்கிறது மொத்தமே கலியுகத்துக்கு கூட பயப்பட வேண்டாம் கலியுகம்னு ஒன்று கிடைக்கவே இருக்காது என்பதாக சொல்ல எம்பெருமானை ஆசிரிக்க வள்ளியர்களாகில் இக்கலியுகம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அடுத்த பாசனம் இது பலஸ்ருதி இந்த பத்து பாசுரத்துக்கு பலனை சொல்றார் கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் மலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கடிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடபோகன் ஒலிபுகள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே எம்பெருவான் தன்னுடைய பக்தர்களுக்கு கலியுகம் என்று ஒன்றுமே இல்லாமல் அருள் செய்யக்கூடியவன் அவன் நன்கு வளரக்கூடிய தேஜோமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் ஆச்சரியமானவன் பரம உபகாரகனானவன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் செய்தவன் அவனை குறித்து காரிமாறன் சடகோபன் அருளை செய்த ஆயிரத்திலே இந்த பத்து பாசுரங்கள் ஒளிப்புகள் ஆயிரத்து ஒழிக்கப்படும் புகழுடைய ஆயிரத்து இந்த பத்து பாசுரங்கள் இதை யார் அனுசந்தானம் பண்றார்களோ அவர்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மாறும் எல்லாம் போகும் மாசருக்கும் தோஷத்தை போக்கடிக்கும் என்பதாக பல சுருதி சாதிக்கிறார் இங்கே அழகான விஷயம் கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்மையாக கருத்தும் ஆசிரியர்களுக்கு கலியுகம் இல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய லோகத்திலேயே கலியுகம் இருக்கும்போது கலியுகம் இல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் எம்பெருமான் தான் அப்படின்னா அதை எல்லாருக்கும் பண்ண மாட்டார்தான் ஆசிரியர்கள் எல்லாம் அழகாக சாதிக்கிறார் சுவாசிதர் அபேட்சித்தால் கலியுகத்தையே கிருதயுகமாக்கிய அருளும் சுபாவனாய் இருந்த எம்பெருமானை சொன்ன இத்திருவாய் மொழி அப்படிங்கிற பக்தர் எல்லாம் போய் கேட்கிறார் அடியே இந்த மாதிரி பயமா இருக்கே அனுஷ்டானம் நடக்க முடியும் ஒரு அனுஷ்டானம் செய்ய முடியுமோ பயமா இருக்கு ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார் ஒரு திடீர்னு ஏதோ உடம்பு வந்துருக்கும் மயக்கம் வந்துருக்கும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய்
அவர் வந்து டாக்டர் வந்து கவலைப்படாத ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆசைக்கு வந்தேன். இது அவா அவா அவங்க தோற்று ஒன்று நீங்கள் ஒன்றும் கவலையப்படாத ஒரு 8 மணி பட்டினியே இருக்கக்கூடாது, ஒரு 7 மணி 8 மணிக்குன்னா நான் 3 வேளை காட்டு விட்டு அந்த டாக்டர் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் என் போய் இந்த ஒரு நாள் போய் என்ன என்ன கேட்டேன், ஒரு பயமும் இல்லை டாக்டர்லாம் பயம்லாம் ஒன்று என்ன பயப்பட வேணாம்னு ஒரே பயம் தான். என்ன பயம்னா அனுஷ்டான லோகம் ஒன்றும் பயம் தான் பார்த்தேன், இதெல்லாம் சொல்ல பார்த்தேன். ஏன்னு கேட்டனா ஒரு 10:30 11 வரைக்கும் மேலே தெளிவாக பண்ணி அனுஷன் அந்த விஷயம் பின்ன அனுஷ்டானத்தை குறைஞ்சு போயிருந்தோம், அனுஷ்டான லோகம் வந்துடும் இல்லை அனுஷ்டானம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் பயம் தான் இருக்கு. ஆக இதுதான் பயம் பெரியவர்களுக்கு தான். ஆனால் கலியுகம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சாமி தன் அனுஷ்டானத்தை குறைச்சிக்கவே இல்லை, நான் யார் எது சொன்னாலும் அவன் குறைச்சிக்கலாம் அவன் நன்னாதான் இருந்தேன். கலியுகம் ஒன்றும் இல்லை, அதனால சுவாஸ்திரத்தை அபேட்சித்தால் அடியார்களானவர்கள் அபேட்சிக்கிறது என்ன கேட்டார், தெய்வம் பண்ணி அடியுக்கு இந்த கலி பிரபாவத்தை எங்கே வரப்போம் இல்லாமல் நான் வந்து எந்திரமானது தாசனாக அடியை கைந்திரத்துக்கு ஏதாவது தோஷம் வந்துருவோம், அனுஷ்டானத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துருவோம் அப்படின்னு தானே இவர்கள்லாம் அபேட்சிக்கிறேன். இவர்கள் அபேட்சித்தார் அவருக்கு அந்த தோஷத்தை போக்கரித்து தன்னுடைய அனுபவத்தை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியவன், கலியுகத்தை உழைக்கக்கூடியவன் அப்படின்னு சுவாஸ்திரியர் அபேட்சித்தால் கலியுகத்தை கிருதயுகமாக்கியருடன் சுவாவன் வேடிக்கை இல்லை, கிருதயுகம் ஆக்குவன் இல்லை கிருதமுகம் ஆக்கியவர்களும் சுவாவம் இது அவருக்கு சுவாவம் பெருமாள் காத்திருக்கான் பெருமாள் சுவாவனாய் இருந்த எம்பெருமானை சொன்ன அப்படிங்கிற கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியாருக்கு அருள் செய்யும் மலியும் சுடரடி மூர்த்தி இங்கே அந்த திவ்யமங்கல விக்கிரத்தை சொல்ற மூர்த்தினா திவ்யமங்கல விக்கிரம் போன ஸ்லோகத்திலையும் சொல்ற திவ்யமங்கல விக்கிரத்தோடு கூடியவன் மூர்த்தியே திருமணம் கொடுத்துருனா மூர்த்தியே பேர் வச்சுக்கிற நாராயணன் மூர்த்தி கேட்பனை பாடும் நீ கேட்டே கிடைக்கியோ அப்படின்னு ஆர்வம் சொல்ற ஆண்டாள் என் நாராயணன் ஒரு திருநாமம் மூர்த்தின் ஒரு திருநாமம் கேட்கணும் ஒரு திருநாமம் மூணு திருநாமம் தெரியும் மூர்த்தினா திவ்ய மந்திர விக்கிரகத்தோடு உடைய அப்படின்னு அர்த்தம். நமக்கா பெருமாளுக்கு திவ்ய மந்திர விக்கிரகம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு திருமையில இருந்தாலும் ஒரு காரியம் செய்யணும் மட்டும்தான் சரியிற மொழியாதான் ஏதாவது நம்ம செய்ய முடியும், இல்லாட்டா ஆத்மாவினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆத்மாவுக்கு ஆத்மாவினால ஒரு ஒரு வருஷம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சரீரத்தினால தான் வைக்கணும் வேற வழி கிடையாது. ஆனால் பகவானுக்கு சங்கல்பத்தான இடம் எல்லாம், அதனால சரீரங்கிறது பெருமானுக்கு தேவையில்லை, எதுவாக சங்கல்பத்தான மோட்சம் கொடுக்கணும்னா கூட சங்கல்பத்தால் தான் மோட்சம் கிடையாது, சிருஷ்டி பண்ணா கூட சங்கல்பத்தான சிருஷ்டி சம்பாதம் கூட சங்கல்பத்தில் தான் இருக்கும். சம்பாதம் சிருஷ்டி மோட்சங்கள பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள்னாலே அதெல்லாமே சங்கல்பத்தான் நடக்கும் போது சின்ன காரியத்தை பற்றி கேட்க வேண்டாம். பின்னருக்கு பெருமாள் திவ்யமுத்த இருக்காருன்னா நமக்கா நமக்கு தேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பெருமாள் இருக்காரு காவிக்கணுங்கிறதுக்காக ஆசிரியர்களுக்காக திவ்யமுத்திருக்காரு. அதனால அதை அழகா சொல்ல ஆசிரியர்களுக்காக திருமணி ஏற்றுக்கொண்ட பெருமாள் நம்ம அசந்தானமான நமக்கு அந்த சௌந்தரியம் லாபம் இதெல்லாம் நமக்கு பிரியம் சௌசியம் சௌலபியம் எல்லாம் இருக்கு. அந்த திருமணியில திருமணியில் இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னா நிறைய சௌந்தரிய லாவண்யன் ஆரம்பிக்க சத்தியத்தில் சொல்றாரு இல்லையா, அதுல நிறைய திருமேனி குணங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்போ இத்தனையோடையும் நமக்கு ஒரு அனுபவத்தை பெருமாள் கொடுக்கிறாரா, அதனால அதையும் சேர்த்து சொல்ற இல்லையா. மலியும் சுடரடி மூர்த்தி இந்த திருமேனியை சொல்லும் போது வேதத்துல திருமேனிய வேணின்னா சரீரம் அப்படின்னா திருமேனிங்க அப்படின்னு சொல்றது இல்லை, ஜோதிஹி அடிக்கடி வரும் பல இடத்துல வரும் ஜோதிஷ்னா பிரகாசம் பிரகாசம்னா பிரகாசமான திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே. இப்போ மலியும் சுடரொளி மூர்த்தி மேல மேல அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல பிரகாசமுடைய மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை வர்த்தமான பிரபாசாதி தேஜோமய விக்கிரக அப்படின்னு பிரகாஷ் சுவாமி சாதிச்சிருக்கேன். உடலுக்கு ஒரு குறையிருந்தும் அர்த்தம் இல்லை, மேல மேல வளர்ந்துட்டே இருக்கும்படியாக இருக்கக்கூடியதுதான் சுடர் ஒளி இருக்கு அப்படின்னால பிரபாசாரி அப்படின்னு அதாவது தேஜஸ்வே அதனுடைய வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி மாயப்பிரான் மாயன்னா ஆச்சரியமானவன் இருக்கும் பிரான்னா உபகாரமானவன் இருக்கும் ஆச்சரியமான திருமேனி அது கொண்டு செய்யக்கூடிய உபகாரங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு வச்சுக்கலாம். கலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னங்குருவூர் காரிமாறன் சடகோபன் கலிவயல் இங்கே ஒரு கலி ஒன்று போட்டுக்கிற வரணும் மாழ இந்த கலிக்கு வேற அர்த்தம் கலின சப்தம் அப்படின்னு அர்த்தம்.
கனிவயல் தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய திருக்குறுகூரிலே அங்க இருக்கக்கூடிய வயல்கள்ல சப்தங்கள்லாம் நிறைய இருக்கான். என்னன்னு கேட்டானா, கரிஷகர்கள் இந்த உழவாளிகள்லாம் கழியும் அவெல்லாம் நல்லா போட்டு ஊருகள் அதெல்லாம் பண்ணும்போது அதனால வரக்கூடிய சப்தங்கள் எல்லாம் வேலை போன சத்தம் போட்டுதான் உருவம் ஏற்றம் இருக்கிறவெல்லாம் பார்க்க தெரியும். பாட்டு எல்லாம் பாடிட்டு அவனுக்கு சிரமம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக ஏழையில ஒரு பாட்டெல்லாம் இருக்கும், அந்த பாட்டெல்லாம் பாடிட்டுதான் ஏற்றம் எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல கிராமங்கள்ல இம்மாலும் ஒரு 2.5 மணிக்கு பார்த்தா இந்த பாட்டு ஆனந்தமா காதுல இருக்கும். இங்க 2-3 இடத்துல இந்த சப்தம் அவன் பாடுற பாட்டெல்லாம் காதுல நிசப்தமா இருக்கும்போது அந்த சப்தம் காதுல இருக்கும். அதனால அப்படிப்பட்ட சப்தங்கள் கரிச அதாவது களிமையல்னு சொன்ன முடியாது, வயல் இருக்கிற சப்தத்தை இருக்க களிவயல் தென்னன் குருகு தெற்கு திக்கிலே பெருமை சேர்க்கக்கூடிய தெற்குருகூரிலே இருக்கக்கூடிய காரிமாறன் சடகோபன் காரி வம்சம் மாறன் திருநாமம் சடகோபன் சடத்தை ஜெயிக்கிறார் நம்மாழ்வார். அவருடைய திருநாமத்தை எல்லா திருவாயிலையும் சாதிக்கிறார். காரிமாறன் சடகோபன் ஒளி புகழாயிரத்தி 10 நன்கு இந்த திருவாய்மொழியின சாதம் கிடையாது, திருவாமி எப்பவும் பாராயணம் பண்ணலாம். அது மாத்திரம்ல இந்த திருவாய்மொழியுடைய புகழையும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு தான். திருவாயுமே திருவாயு தான் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்க திருவாயி பாராயணம் பண்றாரு, எப்பவுமே ஒரு 10 வாசம் சொல்றார். பாராயணம் பண்ணிட்டு முடிஞ்சோடனே அடுத்தது அது கூட ஆஹா நம்மளோட என்னவா சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு. அவரையும் மீறி எனக்கு வந்துடும் ஆழ்வார் என்னவா சாதிக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி அனுபவம் திருவாயுமொழியை பத்தி எல்லாரும் கோடம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய திருவாயுமொழியே ஒரு கோடம், திருவாயுமொழியை பத்தி எல்லாரும் கோடம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய ஒளிப்புகள் 1010 உள்ளத்தை மாசிருக்குமே வைஷ்ணவத்த விரோதி சகல விரோதங்களையும் போக்கும் என்கிறார் அப்படிங்கிறார். வைஷ்ணவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறதோ இல்ல மற்றபடி கலிபுருஷன் வந்துட்டா நம்ம உதாரணங்களோ இந்த பயனும் இது மொத்தத்தையும் போகிறோம். இந்த திருவாரூரிய நாம பெரியதான் ஆரம்பிச்சு இந்த திருவாரூரிய நிச்சயம் உனக்கு தியானம் பண்ணா நமக்கு வைஷ்ணவத்து விரோதியான பாபங்கள் தான் மட்டும் போய் பூர்ணமாக வைஷ்ணவன் ஆகும், மனசுலேயே இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் ஓகே என்பதாக இதனுடைய பரச்சொல்லி. மணியின் சுடரளிமூர்த்தி மாய பிரான் அண்ணன் தன்னை தலிவயல் தென்னன் குருகு காரிமாறன் சடகோபன் ஒளிபுகழ் 1010 உள்ளத்தை மாசருக்குமே அப்படின்னு பறிக்க உள்ளத்தை மாசருக்குமேங்கிறதுக்கு வைஷ்ணவத்தை விரோதி சகல விரோத சகல விரோதங்களையும் போக்கும். மனசுல இருக்கக்கூடிய விரோதம் என்ன பெரிய விரோதம் அப்படின்னு தெரியல, மனசு தான் கருத்து சொன்னா கருத்து வர்றா முக்கியமா அதெல்லாம் போக்கடிச்சு என்பதாக இருக்கும். தாத்பரிய ரத்னாவதி வாசோதி பிரௌடாந்தோ அரச துளசிகா அலங்கிருதோ தாதுர்பாவே வைகுண்டத்வே ச சக்ர பிரகரண வசிதா தேவதா ஸ்தாபனாதௌ ஸ்வநாம் அத்யாவநாதௌ சகல நியமனே சர்வ கர்மேஜ்ய பாவே நித்யாசக்தைஹி ஸ்வபக்தைஹி ஜகதக சமணம் பிராக கிருஷ்ணம் சதாரிஹி. இங்க திருவாயுமிலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய குணம் இங்கே பிள்ளான் கடைசியில் சாதித்த மாதிரி லோகத்தில் இருக்கிறவர்களுடைய தோஷங்களை எல்லாம் போக்களிப்பதற்கு வைஷ்ணவர்கள் இருக்கார். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் மனசுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போக்களிப்பதற்கு வைஷ்ணவர்களை பகவான் வைத்திருக்கார். வைஷ்ணவர்களை கொண்டு தன்னுடைய பக்தர்களை கொண்டு தோஷத்தை போக்கடிக்கிறாங்க. நிறைய பேர் நடமாட விட்டு புதிய புதிய மொழிகள் அதை பார்த்து 4 பேர் சொல்லுங்க எல்லாரும் 10 பேர் வைஷ்ணவனாயிட்டா பிறந்தானோ தானே வைஷ்ணவன் சொல்லுடைய வச்சு. அதனால தன்னுடைய பக்தர்களை கொண்டே உலகத்தை திருத்துவான் என்பான். சோ பக்தைகி ஜெக அஜகமனம் தன்னுடைய பக்தர்களாலே ஜெகத்தினுடைய பாபத்தை போக்கடிக்கிறான். நாகரே நரசிம்மனை நவீன நேத்துவார்கள் இலக்கிய பாததூடிப்படுதலா இந்த உலகம் பாக்கியம் இவ்வுலகம் பாக்கியம் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீக சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜ ரேமனா. எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து வரக்கூடிய எம்பெருமானுடைய பாததூடிப்பள் அவருடைய பெருமை இருக்கட்டும். அந்த பாதுகையை தரிக்கக்கூடிய பாகவதர்களுடைய பாததூடிப்பள் அதுதான் லோகத்தை எல்லாம் சுத்தமாக்குறது. இந்த சோகத்துல சந்த ஆக பாதிரி பிறகு முதல்ல சந்தகாரி ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரான சேகராக பாதுகையில இருக்கக்கூடிய திருடி தூளை தரிக்கிறவர். ஆனா புவனத்திரான பல பங்கையே இருக்கிறார், புவனத்தையே ரட்சிக்கக்கூடிய திருவடி தூளை உடையவர்கள். இவருடைய திருவடி தூள் அத்தனை பிரபாவம் எடுக்குது.
அதனால நித்யாசக்தி எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களை கொண்டு பாவத்தை தோன்றுகிறார். எப்படிப்பட்ட எம்பெருமாண்டம் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொன்றாக எம்பெருமாண்டை குணத்தை சொல்லி ஆழ்வார் சொல்ற அதை சுவாமி தேசியம் எடுத்து சோகம் சாதிக்க அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுல நேற்று சொன்ன பார்த்திருக்க முடி பார்த்தா சுவானா அச்சியானாதவ் நேற்று வந்து அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம் அந்த பாத்திரத்திலே வந்தது. அதனால நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞானவில் விளையாமே அப்படின்னு வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞானவில் விளையாம அச்சுதன் அப்படின்னா கைவிடாதவன் பக்தர்களை ஒரு நாளும் கைவிடாதவன் அப்படின்னு எம்பெருமான சோகம் வந்து அந்த ஒரு எம்பெருமானுக்கு அந்த ஒரு சுபாவம் இருக்கிறபடினால தானே நாம் வந்து எம்பெருமானை நம்ம ஆசிரிக்கணும். இதே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கறேன் அப்புறம் விட்டுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனால அச்சுதாக இருக்க முடியாது. சுவானா தன்னை சேர்ந்தவர்களை அச்சியாவனாடு விடவே மாட்டான் எம்பெருமான் அப்படின்ற குணத்திலே ஈடுபட்டிருக்கார். இந்த அச்சுதத்துவம் வேற அச்சுதே எம்பெருமானுடைய திருநாமம் வேறு திருநாள் கிடையாது. அதாவது சில திருநாமங்கள்லாம் பொதுவாக சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் பெருமாளுக்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருநாமம் எல்லாம் அச்சியாவனாதோ அப்படின்னு அதுல ஈடுபட்ட அச்சுதத்துவங்கிற குணத்துல ஈடுபட்ட பக்தர்கள் அப்படின்னா சகல நியமனே அப்படின்னு இப்போ இன்னைக்கு பார்த்த பாசுரத்திலே தேவர்கள் எல்லாரையும் நியமனம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அந்தந்த தேவர்களே அந்தந்த லோகத்திலே இருக்கு அவளுக்கு பலம் கொடுக்கும்படியாக பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறதுனால சகல நியமனே அப்படின்னா இது வரைக்கும் சொன்னது ஒன்னு நியமனம் பண்றாங்கன்னு மாத்தவில்லை. நீ எந்த தேவதையை நினைச்சிருந்தியோ அந்த தேவதையும் நியமனம் பண்ணக்கூடியவன் நினைக்கிறமா அப்படின்னு அதுல ஈடுபட்டு இருக்கார்களாம் பக்தர். அதனால சகல நியமனே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சர்வ கர்மே ஜியபாவே அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்தமா தேசிய ஒரு சார்பம் சொல்ற. அதாவது இந்த பொலிக பொலிகளையே ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழியாக நாம் இதை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4-5 வாரங்களாக வந்துருக்கு. ஒரு காலக்ஷேத்திர ஒரு பாசனம் அப்படிங்கிற மாதிரி அழகா வந்துருக்கு. இதுல நம்ம சித்தாந்தங்களுடைய பரம தாற்பயங்கள் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியான நேற்று பார்க்கும் போது வேதாத்யனம் அப்படிங்கிறது கிருஷ்ண வேதாத்யனம் எம்பெருமானுக்கே உரித்தானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரிதான் ஆழ்வார் வந்து நடுவில் சொன்ன விஷயம் அடியே குறிப்பா சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டா சர்வகர்ம சமாதானம் எல்லா கர்மங்களும் எதிர்மானத்தான் சொல்றேன். எல்லா எதிர்மானத்தையும் உரியது அதனால எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதே கிடையாது. நிஷித்தமான கர்மங்கள் பண்ண போறது இல்லை, சாத்தமான கர்மங்கள் பண்ண போறது இல்லை, நமக்கு பலன் தேவையில்லை அப்படிங்கிறது. நிச்சய கர்மங்களும் நிச்சயத்துக்கு சதிசமா இருக்கக்கூடிய நைமித்திக கர்மங்களும் தேவதாந்தரங்களை சொல்லியிருந்தா கூட பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமாடு சொல்லப்படினாலே ஆழ்வார் நடுவனை குறிப்பாக நிறுத்தி உள்ளத்துக்கொள்ளும் தெய்வங்கள் உண்மை மறுத்தும் அவனோட மார்க்கண்டேனும் அவனே கருத்த மனமன்னும் வேண்டாம் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருக்கேன். நீங்க என்னென்ன சமப்பிங்களோ எல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே. நீங்க யாருக்கு சமப்பிக்கிறீங்களோ அவன் எம்பெருமாடைய மூர்த்தி எம்பெருமாடைய திருமேனி அப்படின்னு வச்சுட்டு அவருக்கு சமப்பியுங்கள் அப்படிங்கிறது. இருக்கும் இறை இருக்கின்ற எல்லா உலகுக்கும் தன்மூர்த்தி இருத்தினால் தெய்வங்களாக அத்தெய்வனாயிரம்தான் மறுத்திரு ஆர்வணவந்தன் பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின்றி ஞானத்து நிற்கால் வேடித்தோடு வீழ்கிறேன். உனக்கு வெறுப்புங்கிறது கிடையாது, சிவன்கிட்ட வெறுப்புங்கிறது கிடையாது. என்ன கேட்டா சிவனுக்குள்ள அச்சரிமையா பகவான் இருக்கா ஈசான பலின்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த பெரியவெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆபத்தம சூத்திரத்தில் சொல்லுங்க. ஈசான பலி வாழ்க்கையில் ஒருத்தன் பண்ண கூட போகும் அப்படின்னு சொல்றா. சர்ப்ப பலின்னு ஒண்ணு உண்டு, ஈசான வழியும் உண்டு. சர்ப்பவழி நிறைய பெரியவா நிறைய பண்ணியிருக்கா பார்த்துருக்கோம். ஈசான வழி கூட பெரியவாள் பண்ணியிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கா. பார்த்ததில்லை ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவாள்னா வைஷ்ணவா வைஷ்ணவா பண்ணியிருக்கா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டானா வேதத்துல சொல்லியிருக்கு. அது வாழ்க்கையில ஒரு விதமான பணம்னு சொல்லியிருக்கு. அது அவருக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் தானே, பகவான் தானே ஆராத்தியன் இதுவா இருந்தாலும். அதனால இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியா அவர்கே இருமினி தானே. அதனால அது அதுவே வேண்டாம். வைஷ்ணதேவத்திலேயே யுத்தம் வெளியில வரும் நித்தப்படி செய்யல பஞ்ச மகா இயக்கம் நித்தி உடாம பண்ணணும் பகவத்கீதையில கீதா பாக்கியத்துல 100 இடத்துல சுவாமி தேசிய சுவாமி ராமானுஜம் சாதிக்கிறேன் சுவாமி தேசியம் சாதிக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை. அப்போ அந்த பஞ்ச மகா யஜ்யம் பண்ணும்போது அதுல ஈசான வெளியே வாங்கலாம்
அதுலேயே ருத்ரபலி தான் வரும். என்ன பண்ணணும்? நமக்கு வெறுப்பு கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்க முடியாது. சொன்ன விஷயத்தில் வெறுப்பு, விகித விஷயத்தில் வெறுப்பு கிடையாது. அப்ப இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியாய் அவருக்கே இருக்கு. அப்படி பார்த்தா இந்த மாதிரி தெரி சர்வ கர்மாவுக்கும் இயக்கமாக ஆராய்ச்சி. இதுக்கு மேல என்ன கேட்டா, இது தெரியாமல் இந்த விஷயம் தெரியாமல் சிவனை ஆராதனம் பண்ணா கூட எதிர்மாக தான் ஆராய்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்கும் மொத்தவரை பலன கொடுக்கவே எதிர்வாங்க. இதுதான் சத்தியம். அதாவது சகல கர்ம சமார சர்வ கர்ம சமாராத்யா சதா சன தர்மான்னு சர்வ கர்ம சமாராத்தியம் சர்வ கர்மத்தாலும் சம் ஆராத்தியம் எதிர்வாங்க தான் அப்படிங்கிறது தான் வேத சித்தாந்தம். எப்படியானா நேற்று பார்த்தோமோ சகல வேதங்களுக்கும் எதிர்மான் தான் உரியவன். அதே மாதிரி வேதத்திலே சொல்லப்பட்ட சகல கர்மங்களுக்கும் எதிர்மான் தான் உரியவன். அதனால இது ஆழ்வார் சொல்றத காரணம் நம்ம எடுத்துக்கணும்ன்றதுக்காக அதையும் எடுத்து சொன்ன சர்வ கர்மே ஜியபாவே அப்படின்னு சர்வ கர்மத்தாலே இத்தியனா ஆராதிக்கப்படுவோம். ஆராதிக்கப்படுவதா இருக்கக்கூடியது அந்த எம்பெருமான் கிட்டே ஈடுபட்டு நித்யாசக்தி பத்து பாட்டினுடைய சாரத்தை சொல்லி முடிச்சு சர்வ கர்மே ஜியபாவே சொன்னார்னா அது காரணமா இருக்கட்டே தெரியுது. அப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்டே நீங்க பிடிச்ச விஷயம் அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட நித்திய ஆசக்தி சுபக்தி ஜெகதகமணம் ராக கிருஷ்ணம் சட்டாரி கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொன்னது இந்த ஆழ்வாரிய சமயத்துல கண்ணன் அப்படின்னு சொன்னபடினாலும் இங்க கடைசி பாட்டிலையும் தன்னடையார் கருள் செய்யும் மலை சுடரை மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை அப்படின்னு சொன்னபடினாலே கண்ணன் தானே சர்வ தெய்வங்களையும் நெல்வாறு கண்ணு பிரஜித்தமா இருக்கிறபடினாலேயும் அவனை சொல்ற ஜெகதகமணம் ராக கிருஷ்ணம் சட்டாரி அப்படியே நம்மாழ்வார் அருள் செய்யும் மூர்த்தி இங்கே தாத்பரிய ரத்னாவளியிலே சுவாமி தேசி நடந்து செய்தார். அடுத்த திருவாதிரி பார்க்கணும். அடுத்து உள்ளத்தை மாசருக்குவேன் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு கீழனை ஆதிமூர்த்தியை நாடிய பாசரவேதி அறிவிழந்து என ஆலயம் ஏசரும் ஊரவர் கௌவை கோழி என் செய்யுமே அப்படின்னு ஆச்சரியமான நாயிகாபாவும் நமக்கு தாத்திருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்